ஹலோ எவ்ரிவன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே சரவணப்பிரியா. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு பலியானவர்களில் 70% பேர் ஆண்கள், மத்திய அரசு தகவல். இந்தியாவில் கொரோனா வைரஸுக்கு இதுவரை 70% பேர் ஆண்கள் பலியாகியுள்ளனர் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸுக்கு இதுவரை 110,000 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 72.37 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 63 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் கொரோனாவுக்கு பலியானவர்களில் 70% பேர் ஆண்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறியதாவது, கொரோனா வைரஸுக்கு பலியானவர்களில் 70% பேர் ஆண்கள் ஆவார்கள். பலியானவர்களில் 17 வயதுக்கு கீழ் மற்றும் 18 முதல் 25 வயதுக்குள்ளாக 1% பேர் இறந்திருக்கிறார்கள். 60 வயதுக்குள் உள்ளவர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை புறக்கணிக்கக்கூடாது, அவற்றை பின்பற்ற வேண்டும். கொரோனா பலியில் 45 முதல் 60 வயது வரை பிற நோய்வாய்ப்பட்டவர்களில் 14% பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிற நோய்கள் இல்லாதவர்களில் 1.5% பேர் கொரோனாவால் பலியாகி இருக்கின்றனர். நாடு முழுவதும் தொடர்ந்து கடந்த 10 நாட்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை 1000க்கும் கீழ் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 709 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 75% உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 23% உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். நிதி ஆயோக் உறுப்பினர் வினோத் கே பால் கூறும்போது, ஒரு தடுப்பூசியை உருவாக்கும் வரை பொதுமக்கள் வைரஸுக்கு எதிராக சமூக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். தடுப்பூசி வரும் வரை நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். குளிர்காலம் வைரஸ் பரவுவதற்கு உகந்ததாக அறியப்படுகிறது. பல நாடுகளில் இப்போது 2வது அலை காணப்படுகிறது. இது முதல் அலையை விடவே மோசமானது. எனவே நாம் கவனமாக இல்லாமல் பண்டிகைகளுக்காக பெரிய கூட்டங்களை கூட்டினால் சூப்பர் பரவல் நிகழ்வுகளாக கொரோனா வைரஸ் மாறும். எனவே முகக்கவசம் அணிவது மூலமும் சுகாதாரத்தை கடைபிடிப்பதன் மூலமும் கூட்டத்தை தவிர்ப்பதன் மூலமும் இதை தவிர்க்க முடியும். தடுப்பூசி வரும் வரை இதுதான் ஒரே வழி என்றார். உலக அளவில் கொரோனாவால் பாதிப்பு மற்றும் பலி சதவீதம் இந்தியாவில் தொடர்ந்து மற்ற நாடுகளை விட குறைவாக இருந்து வருகிறது. இந்தியாவில் 10 லட்சம் பேரில் 79 பேர் உயிரிழப்பதாகவும் உலக அளவில் 138 பேர் பலியாவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 55,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த 5 வாரங்களாக தொடர்ந்து தினமும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்தபடி இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் தினமும் 92,000 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த மாதம் 2வது வார தொடக்கத்தில் 70,000 பேர் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் 70% பேர் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். கர்நாடகா மகாராஷ்டிராவில் தினமும் 7,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.